இந்த உலகம் பல்வேறு வகையிலும் அழிவை நாடிச் செல்லும் இயற்கைக்கு புறம்பான செயல்களை வேறறுத்து இன்னமும் நம் பாரம்பரியத்தை காப்பதற்கும் அதோடு மனிதகுலம் இந்த உலகமும் இயற்கையோடு இயந்த வாழ்வை போற்றி மேன்மையடையவும் பாரம்பரியம் மிக்க நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகில் கீழாம்பூரில் அமைந்துள்ள பாபநாசம் குடிசை என்னும் இந்த அமைப்பு அறிஞர் பெருமக்கள் பலரை பல்வேறு துறையிலிருந்து அழைத்து ஓர் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்தது. நீராரும் கடலுடுத்த நிலமடைந்த கிழிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமெதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரி திணங்கும் திலகமுமே. தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது நிகழ்ச்சி. குன்றக்குடி ஆதீன தலைவர் தவத்திரு பொன்னம்பல அடிகளார் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வரங்கத்தை உயர் திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் தொடங்கி வைத்தார். அவர் தம் உரையில், உலகம் மாசுபடுகிறது, நிலத்தடி நீர் குன்றிவிடுகிறது என்பவற்றில் தொடங்கி பூமி வெப்பமடைதல் வரை பல்வேறு இடர்களுக்கு மனித இனம் ஆளாகி இருக்கிறது. காலமாற்றத்தில் விஞ்ஞான முன்னேற்றம் ஏற்பட்டதையும் அதன் விளைவாக தமிழர்கள் தங்கள் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம் இவைகளை மறந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது பற்றியும், இந்நிலை நீடிக்கும் கால் தமிழர் வாழ்ந்த பெருவாழ்வு அவர் தம் பண்பாடு மட்டுமின்றி உலகமே அழிவை சந்திக்கும் அபாயம் ஏற்படும் என்றார். தலைமை ஏற்று உரையாற்றிய தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள் தம் உரையில், மனித வாழ்க்கை இயற்கையை சார்ந்தது. மனிதனே ஒரு இயற்கையின் தோற்றம்தான். இயற்கையை விட்டு விலகிய வாழ்வு என்னாலும் வெற்றி பெற முடியாது. மனிதகுலம் எப்படி இயற்கையோடு இயைந்ததோ அதைப்போல மனிதன் பேசுகிற மொழிகள் பல இருந்தாலும் தமிழ் மொழி மனிதகுலத்திற்கே உரிய மொழியாகும். தாய்மொழியை பேணி பாதுகாக்கும் நாடுகளே விரைவான முன்னேற்றத்தை அடைவதாகவும், அதே நேரத்தில் காலத்திற்கேற்ப விஞ்ஞான வளர்ச்சியோடு ஒன்றி மொழியை வளர்க்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் பேசி கலந்துரையாடலை தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட மேடை நாடக கலைஞர் திரு பழனி அவர்கள், தமிழர்களின் பாரம்பரிய கலையான நாடக கலையின் நுட்பங்களை தன்முனைப்போடு விளக்கினார். பாடலில்லாத ஆடல்களும் உண்டு, பாட்டுடன் சேர்ந்த ஆடல்களும் உண்டு, கதை தழுவி வருகின்ற கூத்துக்களும் உண்டு. ஆனால் நாடகம் என்கின்ற ஒரு மரபு கதை தழுவி வருகின்ற கூத்தை குறிப்பிடுகிறது. நாடக கலை என்பது பண்டைய கூத்து என்னும் வடிவத்தின் வளர்ச்சி என்பதையும், நாடகத்தில் நடைபெறும் ஆட்டங்களை வலுப்படுத்த பாடல்கள் பக்கபலமாய் இருந்ததை எடுத்துரைத்தார். அதோடு இரசாயன உரங்களின் தாக்கத்தால் மண்ணின் தன்மை மாறிவிட்டது என்பதையும், இயற்கை சார்ந்த விவசாயத்தின் அவசியம் இன்றைக்கு எந்த அளவிற்கு தேவைப்படுகிறது என்பதையும் இந்த கலந்துரையாடலில் தன் கருத்தாக எடுத்துரைத்தார். அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவி பேராசிரியர் திரு முருகபூபதி அவர்கள் தன்னுடைய கருத்தினை எடுத்து வைக்கையில், எதனால் முளைப்பாரி இருக்குங்கிறத கேட்கும்போது, ஒவ்வொரு வீட்டிலுமே ஒரு சீட் பேங்க், ஒரு விதை வங்கி இருக்கு. யார்கிட்ட என்னென்ன விதைகள் இருந்துச்சுங்கிறத அந்த அதை தெரியப்படுத்துறதுக்கான ஒரு சடங்கு தான். அதில் உடலும் சேருது, பாட்டும் சேருது, ஆட்டமும் சேருது, எல்லாமே நேச்சர் தான். இயற்கை, கலாச்சாரம், பண்பாடு சார்ந்த எந்த ஒரு கருத்தையும் பள்ளிகளிலிருந்து தொடங்க வேண்டும் என்ற கருத்தினை வலியுறுத்தினார். ஐந்தில் வளையாதது 50 வளையாது, எனவே பள்ளிப்பருவத்திலேயே மரபு சார்ந்த பண்புகளை விதைக்க வேண்டும் என்றார். தமிழ் எழுத்தாளரும் பதிப்பாளருமான திரு காவ்யா சண்முகநாதன் அவர்கள் தனது கருத்துக்களை பதிவு செய்கையில், பண்பாடு என்பது மிருக நிலையிலிருந்து மனித நிலைக்கான எத்தனிப்பு என்று சொல்லலாம். அப்படி அவன் குறிஞ்சி என்று சொன்னால் கூடல் என்றும், மருதம் என்று சொன்னால் ஊடல் என்றும், பிரிதல் இருத்தல் என்றெல்லாம் ஒரு பண்பாட்டு நிலைக்கு தன்னை உயர்த்தி கொள்வதற்கு அவனுக்கு இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கைதான் உதவி இருக்கிறது. தமிழர் தம் வரலாற்றில் இலக்கியத்தில் 5 நிலங்களை வகுத்து அந்த நிலங்களுக்குரிய பண்புகள், குணங்கள் ஆகியவற்றை முறையே பின்பற்றி வாழ்ந்து வந்தனர் என்றார்.
தமிழிலே இருந்து பிரிந்து சென்ற மொழிகள் கூட நல்ல வளர்ச்சியடைந்திருக்கும் நிலையில் தமிழின் கலைகள் எதிலுமே இன்றைக்கு 20 விழுக்காடு கூட தமிழின கலாச்சாரமும் பண்பாடும் இல்லை என்பதை வேதனையாக குறிப்பிட்டார். அடுத்து தனது கருத்துக்களை பதிவு செய்த ஓவியர் திரு சந்துரு அவர்கள், நீங்கள் தமிழ் மரபுங்கிறத, தமிழ் இலக்கியம் ரொம்ப தொன்மைங்கிறத நீங்கள் சங்க இலக்கிய தமிழ் வச்சு பேசுனீங்கன்னா, நம்ம அந்த இதில் வந்து செய்திகள் இருக்குதே ஒழி அதுக்கான படங்கள் இல்லை. தொடர்ந்து வந்து பாகுல இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது, தஞ்சை பெரிய கோயில் இருக்குது, சித்தன்னவாசல் இருக்குது. ஓவியம் வரையும் ஆற்றலின் மூலம் சிறுவர்களிடையே உறவை வளர்க்கும், உன்னதத்தை வளர்க்க முடியும் என்று தனது கருத்தினை எடுத்துரைத்தார். ஓவியம் சிற்பம் போன்றவற்றின் நுண்கலையை நம் பண்பாடு சார்ந்ததாய் மாற்ற முடியும் என்ற தெளிவான தனது கருத்தினை எடுத்துச் சொன்னதோடு, இந்த கலைகளின் மூலம் நம் பாரம்பரியத்தை வளர்ப்பதோடு இயற்கையோடு இயந்த வாழ்விற்கு அடித்தளமிட முடியும் என்று ஆணித்தரமாக தன் கருத்தினை பதிவு செய்தார். அடுத்து பேசிய திரு ரவிக்குமார் அவர்கள், எல்லாரும் நீங்கள் சொன்ன மாதிரி, பாரதியார் சொன்ன மாதிரி, அக்னி கொஞ்சொன்றை கண்டேன் அங்கே பந்தில் வைத்தேன், வெந்து தணிந்தது காடுன்னு சொல்கிற மாதிரி, இப்போது இந்த ஐடியா வந்து சின்னதாக ஸ்பார்க்டாக தோணா கூட சமுதாயம் வெந்து தனியாமல் நல்ல மலரணும் அப்படிங்கிற மாதிரி நிலைமையில. இந்த உலகம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்றும், அதனை தடுப்பதற்கு இயற்கையை போற்றி நம் மரபார்ந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தும் முயற்சியில் அறிஞர் பெருமக்கள் ஈடுபட வேண்டும் என்றும் தன்னுடைய கருத்தினை எடுத்துரைத்தார். திரு சண்முகம் ஐஏஎஸ் அவர்கள் தன்னுடைய நீண்ட கருத்துக்களை தெளிவாக எடுத்துரைக்கையில், எங்கள் வழிகாட்டின்னு சொல்லக்கூடிய அந்த குருவுக்கிட்ட பலகாலம் பழகினதில் அவர் சொன்ன ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளார இருக்கக்கூடிய விஷயம் இல்லை இது. அவர் சொன்னது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதுனுடைய அமைப்பு என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லும் பொழுது, இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அது சேஞ்சு தான் அதுக்கு அடிப்படையே, மாற்றம்தான் வினாடிக்கு வினாடி இதில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் அந்த பிரபஞ்சத்தையே வாழ வச்சிக்கிட்டு இருக்கு. உணர்வு பூர்வமாக ஏற்படும் மாற்றங்கள் தான் பூமியில் உள்ள பொருட்களின் மீதோ அல்லது உயிரினங்கள் மீதோ மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்று கூறினார். மேலும் இந்த பிரபஞ்சம் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டிருக்கிறது என்றவர், நேர்மையான நல்ல மாற்றங்களால் பிரபஞ்சத்தின் வளர்ச்சி ஏற்படும் என்றும், மாறாக நேர்மறையான மாற்றங்கள் பிரபஞ்சத்தை அழிவை நோக்கி அழைத்துச் செல்லும் என்றும் கூறி, அத்தகைய அழிவை தடுக்க இயற்கையோடு இணைந்த மரபு சார்ந்த வாழ்க்கையை அனைவரும் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் எடுத்து கூறி, இயற்கையை தவிர்த்து வாழ்கின்ற இந்த வாழ்க்கை முறை எதையும் சரியாக புரிந்து கொள்ளாமல் தன் உடலை தானே அழித்துக் கொள்வதற்கு சமம் என்று கூறினார். அடுத்து இயற்கை விஞ்ஞானியான திரு அருணாச்சலம் அவர்கள், இந்த உலகில் உள்ள பல்வேறு உயிரினங்களில் மனிதகுலமும் ஒன்று, மற்ற உயிரினங்களை பாதுகாக்கும் கடமை மனிதனுக்கு உள்ளது என்று கூறினார். எல்லா உயிரினங்களும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய ரைட் இருக்கு. எவ்ரி ஆர்கனிசம் ஹேஸ் த ரைட் டு லிவ், டு எக்ஸிஸ்ட். இப்போ நம்மளை மாதிரி நம்ம என்ன சொல், அவங்க அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மனுஷன் வந்து ஒன் ஆஃப் தி ஆர்கனிசம், ஒரு ஸ்பீசிஸ் தான், நம்ம ஒருத்தன் தான், நம்மளை மாதிரி லட்சக்கணக்கான உயிரினங்கள் இங்கே இருக்கு, அந்த உயிரினங்களுக்கும் ரைட் இருக்கா. ஆற்றுப்படுகைகளில் தன் ஆராய்ச்சியை தொடரும் இவர், ஆறுகள் சுற்றுச்சூழலால் மாசுபடுவதை தடுக்க வேண்டும் என்பதோடு நம் நாட்டிலுள்ள மூலிகை வளங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற தன் கருத்தையும் வலியுறுத்தினார். எல்லா உயிர்களுக்கும் வாழும் உரிமை உள்ளது, அந்த உரிமையை பாதுகாக்க வேண்டியது மனிதனுடைய கடமை என மனிதனின் கடமையை உணர்த்தினார். கற்காலத்தில் ஆயுதத்தை பயன்படுத்தி உணவை தேடிய மனிதன் இன்று வேற்று கிரகத்தில் வாழும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறான் என்றார். தமிழ் ஆர்வலரும் இலக்கிய ஆய்வாளரும் ஐஏஎஸ் அதிகாரியுமான திரு வே இறையன்பு அவர்கள் இந்த கலந்துரையாடலில் பங்கு கொண்டு உரையாற்றுகையில், நம்முடைய மொழியில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த இலக்கியங்கள், அதில் வந்து சொல்லப்பட்ட வாழ்க்கை முறை, இதை வந்து ஒரு தலைமுறை டோட்டலாக மிஸ் பண்ணி அடுத்த தலைமுறை உருவானா, அந்த தலைமுறை எப்படி இருக்கும்னா, தமிழ்நாட்டுக்கே சம்பந்தமில்லாத ஒரு தலைமுறை இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத நம்ம உணரணும். நம்ம இன்றைய தலைமுறையினரில் பெரும்பாலானோர் தமிழ் படிக்க தெரியாமல் இருக்கும் நிலையை எண்ணி தன் வேதனையை தெரிவித்தார். சங்க இலக்கியங்களை கற்பதன் மூலமாக நம் பண்பாடு, கலை, கலாச்சாரம் நன்கு வளரும் என குறிப்பிட்டவர், இன்றைய நிலை தொடர்ந்தால் இயற்கையோடு கலந்து வாழும் நம் பண்டைய தமிழ் மரபு மீறப்பட்டால் தமிழ்நாட்டுக்கே சம்பந்தமில்லாத ஒரு தலைமுறை
தமிழ்நாட்டில் வாழ்கின்ற சூழ்நிலை உருவாகும் என்ற தன் அச்சத்தை வெளிப்படுத்தினார். அதனால் நம் தமிழர்களின் கலை இலக்கியம் மட்டுமல்லாமல் இயற்கையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத சூழல் உருவாகும் நிலை உள்ளது என்றவர், தமிழ் சார்ந்த மரபே கேள்விக்குறியாகிவிடும் என்று தனது கருத்தை எடுத்துரைத்தார். இந்த கலந்துரையாடலில் பங்கு கொண்ட அனைவருமே தங்களுடைய உரையில் இயற்கைக்கு ஊறு விளைவித்து இயற்கையை பாதுகாக்காமல் இருக்கும் இந்த சூழ்நிலை தொடர்ந்தால் அடுத்த தலைமுறையான வருங்கால சந்ததியினர் மரபார்ந்த தமிழை மறந்து போகக்கூடிய நிலையை தடுக்க வேண்டும் என்ற கருத்தினையை வெளிப்படுத்தினர். அடுத்து திரு பாலா அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத காரணத்தால் தன் கருத்துக்களை மின்னஞ்சல் மூலம் அனுப்பி வைத்தார். அதை கூட்டத்தில் திரு பெருமாள் அவர்கள் வாசித்தார்கள். நாம் அனைவரும் பல்வேறு பரிமாணங்களை சுமந்தாலும் நமது அடிப்படை நோக்கம் ஒன்றே, அது மானிட மேம்பாடு. குடிசையின் அடிப்படை நோக்கமும் அதுவே. மானிட மேம்பாடு என்ற பாபநாசம் குடிசையின் அடிப்படை கொள்கையில் ஒன்றாக இணைந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்டதோடு, கலையின் வெளிப்பாடு எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் மனிதனை மேம்படுத்துவதுதான் நோக்கம் என்றும், இதனை பாபநாசம் குடிசை எந்த அளவுக்கு செயல்படுத்த முனைகின்றது என்பதையும் குறிப்பிட்டிருந்தார். ஆசிரமத்தில் ஒரு சில நல்ல ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க. முக்கியமாக அவங்க பெரியவங்க வந்து கலைத்துறையில் இருக்கிறவங்க வந்து கரண்ட்டாக வந்து சமுதாயத்தில் என்ன இருக்கோ அதோட பிரதிபலிப்பு ஆர்ட்டு அப்படிங்கிறது நல்ல டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னு ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக ஒவ்வொரு படைப்பாளியாக தேடி போய் ஒரு காலத்தில் அவங்களோட அப்சர்வேஷனில் சின்ன பசங்க குழந்தைங்க அவங்கக்கிட்டேருந்து இது ஸ்டார்ட் ஆகணும். சமுதாயத்தின் பிரதிபலிப்பு தான் கலைஞர்களின் படைப்புகள். அந்த கலைஞர்களின் உன்னதமான படைப்புகள் வழியாக மீண்டும் நல்ல மாற்றங்களை சமுதாயத்தில் கொண்டு வர முடியும் என்ற குருவின் ஆழ்ந்த சமுதாய சிந்தனையை திரு வெங்கட் அவர்கள் உணர்ந்து கூறினார். குருவின் அற்புத கருத்துக்களை கொண்டு இயற்கை வழியில் சிறு வயதிலிருந்தே குழந்தைகளுக்கு பள்ளிகள், மரபு மற்றும் கலை சார்ந்த கல்லூரிகள் தொடங்கும் ஆசிரமத்தின் எதிர்கால திட்டங்களையும் அதன் நன்மைகளையும் குறிப்பிட்டார். திரு காவ்யா சண்முகநாதன் அவர்கள் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த விற்பன்னர்களை கூட்டி இப்படிப்பட்ட கூட்டங்களை நடத்தி இயற்கையோடு இயந்த மரபு சார்ந்த வாழ்க்கையின் அவசியத்தை மெல்ல மெல்ல பரப்ப வேண்டும் என்றார். பாபநாசம் குடிசை, இங்கே ரசமற்று போன ரசாயன உரங்களை பயன்படுத்தி நிலவளம் அழிக்காமல் இயற்கை உரங்களிட்டு பயிர் வளர்த்து நிலத்தையும் மக்கள் நலத்தையும் காக்கின்ற இயற்கை விவசாயம் ஏற்றமுடன் நடக்கிறது. இயற்கையின் மகத்துவத்தை எழிலோடு புகட்டும் வகையில் இலவசமாக சிறுவர்களுக்கு தச்சுக்கலைக்கான ஐடிஐ கற்றுத்தரப்படுகிறது மற்றும் வேலை வாய்ப்பையும் இந்த குடிசை உருவாக்கி தருகிறது. எதிர்காலத்தில் மரபு மற்றும் கலை சார்ந்த கல்லூரிகளை தொடங்கும் எண்ணமும் உள்ளது.